இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் த வேர்ல்ட் அந்தவர்? விளாடிமிர் புட்டின், பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா, ஒபாமா அண்ட் போப் பிரான்சிஸ் ஆர் ஆல்சோ இன் தி லிஸ்ட். Are the Illuminati real? The answer is yes and no. Do you need it in detail? இல்ல, தேவலாண்டவா. For a day, புண்ணுங்களோட farting count எவ்வளோ? புண்ணுங்களும் human beings listல இருக்கிறதால, they also fart 14 to 20 times per day. But the problem is they won't accept it. And one more information. Girls fart stings more than men. Who is the best off-spinner in the world? Shane Warne, Ajmal, Murli Dharan hold the best records. Who is the best kicker in the world? Kicker, Kickstarter, Kicker Shoes, Kicker. Ayyo, Andavare, who is the best kicker? Kicker, Kickstarter, Kicker Shoes, Yo, Kicker. Yo, kicker, ya. Who is the best kicker? Hey! Chee, enchi velivra. எடுதுடா எத்தனை சும்மா காலங்கத்தால தூங்க விடா அப்பனா ஒன்னெல்லாம் இரு பார்த்துக்குறா. ஹலோ டேய், ஃபோன் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லு ஸ்ருதிமா. நைட்லாம் ஒரே வர்க், அதான் தூங்க லேட் ஆயிடுச்சு. சுத்தம் சரி, நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சத பாத்தியா இல்லையா? ஏய், நைட்லாம் கெஞ்சி கேட்டதுனால அனுப்பிச்சிட்டியா? அப்பப்போ நீயும் கொஞ்சம் கருணை காட்டுற. சரி, என்ன கலர் ஷிமீஸ் போட்டு எடுத்துருக்க சொல்லும். ரோட்ல நிக்கிறேடா. என்னது, இன்னத்துக்கு எதுக்குடி நான் ரோடுக்கு போன? எருமை, இன்னும் ஒரு வாரத்தில் அப்பா கிட்ட உன்னை பத்தி பேசணுன்ற பதட்டத்தில் கூட உனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ பத்தி அப்டேட் பண்ணா. நீ எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ராஜா மாதிரி தூங்குறல்ல பா. வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழணும்டா. வை போன. ஏய் ஏய் ஸ்ருதி, நான் சொல்றேன். ஆண்டவரே, நைட்டு லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சா உடம்புக்கு என்னெல்லாம் வியாதி வரும்? உடல் பருமன், மன அழுத்தம், இருதய நோய், மாரடைப்பு. என்ன சொல்றேன்னு புரியுதா? நீ சீக்கிரம் செத்துருவியான். டி செல்ஃபோன் சைக்கோ, இன்னைக்கு மீம்ஸ் போகிற மாதிரி என்னெல்லாம் நியூஸ் வந்திருக்கு? ஆ, இன்னைக்கு வந்திருக்க சென்சேஷனல் நியூஸ் தான். நம்பர் ஒன், மோடியோட டீமோனிடைசேஷன் ஃபெயிலியர். நாட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டீமோனிடைசேஷன் ஃபெயிலியரா? டேய், என்னடா சொல்கிற? 20,000-30,000 சம்பளம் வாங்குற கூட பிச்சடி கண்டிதா இருக்கான்ப்பா. மச்சான், இது வந்திருக்கும் போது நம்ம தான்டா பிரேவ் பிரைம் மினிஸ்டர், புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னு வந்து மீம்ஸ்லாம் போட்டோம். இப்போ திட்டி எப்படா போகிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ மோடியை திட்டி போடுற போஸ்ட்டுக்கு தான் 1.7K லைக்ஸ் மேலே போதும். லைக்ஸ் வேணா போட்டுக்கோ. சரி, அடுத்து அடுத்து ஒரு டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன் படத்துக்கு வந்துட்டாலே ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கிளாமராக தான் நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம ஹீரோயின்ஸ்லாம் கொந்தளிச்சு அவரை சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு? ஆனால் இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான மேட்ரு. இவரை மட்டும் கலாய்ச்சி போடணும்னா பொண்ணுங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட். இன்னைக்கு அவ்வளோதான். ஏய், என்னடா, ஒரு நாளைக்கு 3 மீம்ஸ் ஆகுது போடாதான்டா பேஜில் ரன் பண்ண முடியும். ஃபாலோவர்ஸ்லாம் என்னை பற்றி என்னென்ன நினைப்பாங்க? நீ மீம்ஸ் போடுறக்காவே ஊருக்குள்ளே பிரச்சனை வரணும்னு சொல்லுவ போல. போட, அதான் டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பீங்கள்ல, இந்த அண்ணா நகருக்கு இல்லை நாவடி பாஸ்பெட் குட் பேர்னு போடு. இல்லைனா இந்த டங்கல் பட் லேஞ்ச் ரிக்கார்டு எனக்கு 1 lakh ஈக்குவல் டு 1 slab அப்படின்னு போடு. போ, குட் ஐடியா. Thank you.
டேய் ஃபெலிக்ஸ், டேய் ஃபெலிக்ஸ், டேய் வாடா. நேடா டேய் தண்ணி வரலடா. இந்த நியூஸ் அப்டேட் பண்ண மறந்துட்டேன் பாரு. 2 மாசம் வாடகையும் கரண்ட் பில்லு கொடுத்தாதான் மோட்டர் போடுவோம் சொல்லிட்டான் ஹவுஸ் ஓனரு. சுத்தம் பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காசு போட்டு விட்டு சொன்னா போட்டு விட மாட்டீங்களா பா? வாடகை மட்டும் தானேப்பா உங்களை கேட்குறேன். மாசம் 3000 அது கூட உங்களால கொடுக்க முடியாதா? எது ஃப்ரெண்டு கிட்டியா பா? எனக்கு வேலை இருக்குப்பா. எங்க இருக்காரு? வெயிங்க. தம்பி எங்க இருக்கீங்க? ஆ வந்துட்டேன் அங்கிள். நீங்க எங்க இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். நானும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். எங்க இருக்கீங்க? அங்கே நான் தான் இதோ வந்துறேன். நல்லா இருக்கீங்க அங்கிள். எப்படி இருக்கீங்க? தக்கப்பட பார்த்த மாதிரியா இருக்கீங்களே. ஏன் தம்பி தலைக்கு எண்ணெய் எல்லாம் வைக்கிறது இல்லையா? யாரும் சொல்லி தரல. இப்படி ஃப்ரெஷ் மாதிரி ஆகி போச்சு பாரு. இப்படி விட்டா கொட்டிடாது. குழந்தையும் தலையில தேச்சிட்டான். தம்பி இந்த தசரது புறத்துக்கு வழி எதுவும் தெரியுமா? தசரது இப்படி திரும்பி ஸ்ட்ரைட்டா போய் அந்த லெஃப்ட் அங்கிள். அது என்ன அங்கிள் நடந்து போறது? ஒரு அங்கிள் ஏன் கொஞ்சம் விட்டுருங்க தம்பி. என்ன தம்பி பழகின பழக்கத்துக்கு போங்க தம்பி. அப்புறம் ஊர்ல எல்லாரும் சவிக்கும் தானா? அம்மா எப்படி இருக்கா? தம்பி திருப்பதி எல்லாம் குழு குழு இருக்குது. இங்க வெயில் இந்த கோடு போடுது. ஆமா அப்படியே கருத்துட்டாரு காலையில. என்ன தம்பி? அது ஒண்ணும் இல்ல அங்கிள். நீங்க திருப்பதியில கோயிலுக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆமா ஆமா. கோயிலுக்கு வெளியெல்லாம் வெயில் தான். ஓஹோ சரிதான் சரிதான். அப்பப்பா முடியல தம்பி. ஆ கொடுங்க அங்கிள். கல்மலையானே ஆஹா கோயில் பிரசாதம். தம்பி பயணத்தில் லட்டு பூந்தி ஆயிடுச்சு, எடுத்து தரேன். பிடிச்சி சாப்பிட்டுக்கிறீங்களா? அங்கிள் அப்பா காசு கொடுத்தாரமே அதை கொடுங்க. ஐயோ சாரி தம்பி. அதெல்லாம் பேசிட்டு அங்கிள் என்ன பண்ணீங்க நடு ரோட்ல? தம்பி தம்பி நானும் உங்கள் அப்பாவும் ஆரம்ப காலத்துலேருந்தே தோஸ்து. அவர் சொந்தமாக தொழில் தொடங்கினப்போ கூட காசு பணம்னு எதுவும் வாங்கினதில்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக உங்கள் பேரை சொல்லி 3 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கேன். நான் இதை சொல்லணும்னு சொல்லலை, பார்த்துக்கணும். அவ்வளோதான் நான் சொல்லு. ஏய் ஸ்ருதி, லேட் ஆச்சுன்னா கால் பண்ணிருக்கலாம்ல, அதுக்காக நடந்தலாம் வருவேன். சரி ஏறு வா. ஏய் ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்காம தான் எனக்கு எப்படி தெரியும் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி? வா போகலாம். ஏய் இது அன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் எடுத்த சுடிதாரில் நான் ஆக்சுவலாக ஷூட் ஆகுதுன்னு நினச்சேன். செம்மையாக இருக்குடி உனக்கு. உன் சாய்ஸ் எப்பயுமே நல்லா தானே இருக்கும். வழக்கமாக ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனா திருப்பி பேசிடுவாளே. ஆ ஸ்துதி, நீ வாட்ஸ்அப்பில் அமிச்ச மெசேஜ் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக 8000 சேலரிக்கு 1.5 இயர்ஸ் பாண்டாமே. இதெல்லாம் செட்டே ஆகாது ஸ்துதி. அப்புறம் ஃபீலிக்ஸ் சொன்னான் இதெல்லாம் ஒர்த்தே இல்லை மச்சி, ட்ரை பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, எதுக்கு நீ தேவையில்லாமல். அது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட கம்பெனி. அதையும் சொன்ன ஸ்ருதி. ஆக்சுவலா கம்பெனியோட சிஇஓலாம் நல்லதான் மச்சான், பட் ஆனா அந்த குரோத் தான் சரியில்லை அப்படின்னு சொன்னான். ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா எப்படியும் கண்டென்ட் ரைட்டர் ஆக போறேன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு எதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் பேப்பர் கம்பெனிலாம் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்க? டைரக்டா ஹிந்துலயே போய் ஜாயின் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றான். ஓ பண்ணிடலாமே. இல்ல இன்னொரு 1 or 2 months தான் ஸ்ருதி, அதுக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு நல்ல ஜாப் ஜாயின் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டெக்கன் க்ரானிக்கில் இருக்கான். ஓகேயா? அவங்ககிட்ட கூட சொல்லி வச்சுருக்கேன்.
ஸோ அந்த ஜாப் கிடைக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தேவையில்லாமல் எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏய் ஸ்ருதி, என்ன சேஞ்ச் மாற்றலை? ம், மாற்றலை. மாற்றலைண்ணா? மாற்றலைனா மாற்றலை, மறந்துட்டேன். ஏய் என்ன ஸ்ருதி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? உனக்கு இந்த 200 ஒரு மேட்ரே இல்லை, எனக்கு இந்த டேவே இதை வச்சு தான். ம், தெரியும். இந்த 200 எவ்வளோ முக்கியம்னு தெரியும். நான் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏ லூசு, என்ன உளர்ற? இல்லை, ஒரு வேலை என்னால் இந்த 200 ரூபாவை கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்போ என்னை பார்க்க வருவியா? ம், இல்லைடா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு வேலை உனக்கு வேலை கிடைச்சா எங்கள் அப்பா கிட்ட போய் நீ என்னை பார்த்துக்க போறேன்னு சொல்லுவேன். அப்படி இல்லையா, நான் தான் உன்னை பார்த்துக்க போறேன்னு சொல்ல போறேன். டெஸ்ட் நம்பர் 32, செக்கிங் வாய்ஸ் இன். வருது அண்டை மனிதனின் அனுதாபம் இருக்கலாம், காதலியுடனான தன்மான பிரச்சனை, நிறைவில்லா சுய இன்பம் கொள்ளுதல், அப்படியே மச்சான், ஆண் உறுப்பின் அளவு பற்றி கவலை கொள்ளுதல். ஃபெலிக்ஸ் சம்மர் டென்ஷன்ல இருக்கா, ஒழுங்கா வாயை மூணு சும்மா இருந்தா அவ்வளவுதான். டென்ஷன், மெண்டல் ஆர் எமோஷனல் ஸ்ட்ரெயின். இன் டம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், டென்ஷன் நான் சொல்லிட்டே இருக்க, ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. ரெக்கார்ட் தி சம் ஆஃப் தி பாஸ்ட் அச்சீவ்மென்ட் ஆஃப். நான் வெறுப்பே தெரியா, என்னடா பண்ணி வச்சிருக்க? இதா மச்சான், நான் பண்ணிட்டு இருக்க புது ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்னா? This is an advanced level complete search engine. It has effective voice recognition with input of 16 languages, customized and personalized search results with direct advert, and finally untraceable. Huh? Uneducated fellow. Sari, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். சின்ன வயசுல உன் பாட்டி கதை சொல்றப்ப ஆணு வாயை பொல்ட்டு கேட்டு நின்றுப்ப. ஏன், அடுத்து அவங்க என்ன பேச போறா உனக்கு தெரியாது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எவன் புதுசா எதை சொன்னாலும் ஆணு வாயை பொல்ட்டு தானே இருக்க. இதுவே அவன் சொல்ல வர விஷயம் அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருந்தா? உன் வாய் மூடி அவங்க வாய் திறந்துடும்ல. This is the app that chose you as an intellectual man. இது அறிவாளிக்கான ஆப் இல்லை மச்சான், தன்னை அறிவாளியாக காட்டிக்கிறவங்களுக்கான ஆப். கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணது அது ஓகே, பட் ஆனால் ஆண்டவர்னு சொல்கிற அளவுக்கு அதில் என்ன பெரிய பில்டப்பு? டேய், இந்த டிஜிட்டல் எரால பணம் கூட ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் இந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அப்படிப்பட்ட பொக்கிஷமான டேட்டாவை நம்ம கேட்காமலே நமக்கு கொடுக்குறவனை ஆண்டவன் தான் சொல்ல முடியும் மச்சான். இது எல்லா குவெஸ்டனுக்குமே ஆன்சர் பண்ணுமா? டே மச்சான், மச்சான், உன் ஆண்டவர் ஒரு 2 நாள் எனக்கு கடனாக கொடு மச்சான். என்ட்ரி முடிஞ்ச உடனே உனக்கு குத்துறேன். டே டே ப்ளீஸ்டா, சான்ஸே இல்லைடா. டே என்னடா, இந்த ஆண்டவர் மட்டும் எனக்கு கிடைச்சா எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துடும் மச்சான், ப்ளீஸ் மச்சான். டேய், இது என்ன ஆல்ஃபா டெஸ்டிங் மோட்ல தான் இருக்குது, இல்லை இன்னும் என்னென்ன பிரச்சனை வரேன்னு எனக்கே தெரியாது. ஸோ கண்டிப்பாக தர முடியாது மச்சான். நீ மனசுல இருக்கிறதெல்லாம் கரெக்டா சொல்லிடுற. திருடிட்டான்.
ஆண்டவர் வெல்கம்ஸ் யூ. A common form of urban transport. A bola weighing 92 kgs approaching at the speed of 80 km per hour. 6 to 7 youngsters are passing a ball, a tension-filled atmosphere, likely a game of football. Heavy footsteps and labored breathing might be a jogger. இந்த வயசுல நான் ஜிம்முக்கு போக சொல்றாருமா? அவனுக்கு அறிவே இல்லடி. ஃபிட்னஸ் சென்டர்ஸ் நியர் யூ. அபிநயா ஜிம், ஓட்டோ ஜிம். ஃபுட் ஸ்டெப்ஸ். 8 to 10 பீப்புள் ஆர் வாக்கிங். ப்ராபப்ளி அ லெஸ் க்ரௌடட் ஸ்ட்ரீட். சவுண்ட் ஆஃப் அ சாஃப்ட் ஆப்ஜெக்ட் பீங் ஸ்க்வீஸ்ட் பை அ மெட்டல் பாடி. ரிதமிக் கிளிங்கிங் ஆஃப் காயின்ஸ். மைல்ட் கிளாங்கிங் ஆஃப் பீட் செயின்ஸ். Vendors squawking, people are hustling, a commercial locality. Locating your destination, possibility of heavy traffic in your current route. Kindly take your immediate left. Okay. Sounds approaching from 360 degrees. Buzzing of people, whizzing of escalator. என்ன போறாரு. இந்தோனேஷியாக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதே டூட். செருப்பு புதுசாடி? ஆமாண்டி, புதுசுதான். உட்லாண்ட்ஸ்ல வாங்கினது. 4500 ரூபாய். 4500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினியா? ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்குடி. அதை மட்டும் கொடுத்து பழகு, இல்ல நம்ம தலை மேல ஏறி தங்குதிங்க நாடும். இல்லடி, இந்த வெள்ளம் வந்தப்போ ரொம்ப அவஸ்தப்பட்டேன். சரி, குவாலிட்டியா ஒண்ணு வாங்கி போடலாமேனு போட்டேன். ஏழவே நான் வாங்கி போட்டல இருந்து மழையே வந்த தொலைல. சான்சஸ் ஆஃப் ஷவர் 4:15 PM. டூட், கோடம்பாக்கம் போறீங்க? ஆமா, இன்னைக்கு ஷார்ப்பா 4:15 க்கு உங்களுக்கு மழை. டூட், ஷார்ப் 4:15. Unearthly sounds.
unearthly sounds. திருடரெல்லாம் தப்பு மச்சி. மச்சி, ஆண்டவர்லாம் பொதுவானவர் மச்சி. அதை நீ மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? திருடிட்டு திமுறா பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு மச்சி. மச்சி, ஒரு நாள்டா, அதுக்கப்புறம் நீயே வச்சுக்கோ. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கொடுத்துட்ற போகிறேன், எனக்கு எதுக்கு? கொடுத்துருவல்ல? ஆ, கொடுத்துருவேன். சரி, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதை விட சின்னதாக ஏதாவது கிடைக்குமா? ஆண்டவர் வெல்கம்ஸ் யூ. சார், ஆ ஓ, அமுதன். எஸ் சார். அமுதன், என்ன பண்ணுறீங்க? Introduce yourself, man. Oh. I'm a typical engineering guy, sir. Creativity illada field la survey pannadhu romba kashtam. Media dhaan life nu mudivu pannitan. Enakku indha social activities la la interest konjam adhigam, sir. So last oru 4-6 months a oru successful meme creator a irundhu varan. Oh. Meme creator? Yeah. Appa day to day news la update la irukkanume? Ah, kandipa, sir. Appa iniki sensation news pathi edha solunga. Mukkiya cheedigal. பெட்ரோல் டீசல் விலையேற்றம், மக்கள் அவதி. பசுவை கொன்றால் ஆயுள் தண்டனை, குஜராத்தில் சட்ட திருத்தம். 5 வயது சிறுமி, 26 வயது ஐடி இளைஞனால் கற்பழிப்பு. சார், 5 வயது சிறுமி, 26 வயது ஐடி இளைஞனால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். சார், என்ன ஊர் சார் இது? இதெல்லாம் பார்க்கும்போது தான் சுத்தி இருக்கிறவங்களா மனுஷங்களா இல்ல மிருகங்களான்னு யோசிக்க தோணுது. அமுதன், ரிலாக்ஸ். இது ஒன்றும் புதுசாக நடக்கலையே சார். போரூர்ல நடந்திருக்கு சார். 5 வயசு பொண்ணு சார், 26 வயசு ஐடி பையன் கற்பழிச்சிருக்கான். இது ஒரு பக்கம்னா, கடல்ல ஏதோ எண்ணெய் கலந்துருச்சான், 100 ஆம சேர்த்து கரை ஒதுங்கி இருக்குன்றாங்க. ஏதோ கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி பக்கெட் பக்கெட்டா எண்ணெய் எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் அப்படி. டோட்டலி ஃபெட் அப் வித் திஸ் ஹோல் திங். இந்தியாவோட ஸ்ட்ரக்சர். முதன், Structure and production quality of Khalifa பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Khalifa, Mia Khalifa. Structure, figure size, 34E2636. Production, பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இந்த Mia Khalifa structure பத்தி கேக்குறேன். Related search. Mia Khalifa, song playing. Mia Khalifa. You know about Burj Khalifa, right? Burj Khalifa. Yeah. Of course, sir. Hmm. It's in Dubai, sir. It's world tallest building, sir. Hmm. It's 2722 feet height, sir. Neo-futurism architectural style la construct panirukanga, sir. Samsung C&T in the construction company da idu build panirukanga. Nice. Thank you, sir. Amudan, sir. Neenga drink panuvingala? Sir. Paravala, chuma solunga. Beer mattum saapidum, sir. So நீங்களும் என்ன மாதிரியே மது விளக்குக்கு எதிரானவர்? கண்டிப்பா சார். சார், 2000 BC இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்தே குடிச்சிட்டு இருக்காங்க சார். சார், ராமாயணம் மகாபாரதத்திலே சரக்கு அடிச்சிருக்காங்க சார். ஆவரேஜா இந்தியாவில் 30% பேர் குடிக்கிறாங்க சார். இதெல்லாத்தையும் ஒரே டைம்ல நிறுத்தணும்னா எப்படி சார் முடியும்? வாவ். ஓகே மிஸ்டர் அமுதன், இன்டர்வியூ மாதிரி வேணாம், நமக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் வச்சுப்போம். உங்களுக்கு ஏன் இன்ஜினியரிங்ல கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு தோணுது? இன்ஜினியரிங் கிரியேட்டிவிட்டி? சும்மா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. இல்லை சார், ஆக்சுவலா இங்க தெருவுக்கு 10 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எதையோ படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாம ஐடி ஃபீல்ட்ல ரோபோட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலயே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. இதுல எந்த இடத்துல கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமுதன், மனுஷன் முத முத மலையை குடஞ்சி வீடாக்குனதுல இருந்தே இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா.
நம்முடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பான வீலிலிருந்து இன்னைக்கு இருக்கிற ராக்கெட் வரைக்கும் இன்ஜினியரிங் தான். தஞ்சை பெரிய கோவில், புர்ஜ் காலிஃபா, இதெல்லாமே இன்ஜினியரிங் தான். இப்போ நீங்கள் ஓடிட்டு வந்த பைக், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல், இது எல்லாமே இன்ஜினியரிங் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைங்கிறதுக்காக அந்த ஃபீல்டில் க்ரியேட்டிவிட்டியே இல்லைங்கிறது எந்த விதத்தில் பண்ணியாயும் சார்? தியரியா எல்லாம் சொல்லிடலாம் சார், ஆனால் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்த்தா தான் இதில் இருக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் புரியும். இந்த மைண்ட் செட் தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, இல்லை பிடிக்கல, அதுக்காக அந்த விஷயமே தப்புன்னு சொல்லிடுறீங்க. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெரரிசம் ஹேப்பனிங் இன் சோஷியல் நெட்வொர்க் நவடேஸ். டெரரிசம், சோஷியல் நெட்வொர்க் சார், இந்த மைண்ட் செட்டுக்கும் சோஷியல் டெரரிசமுக்கும் என்ன சார் சம்பந்தம்? கருத்து திணிப்பும் ஒரு வகையான டெரரிசம் தான்ப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் ஒன் லைக் ஈக்குவல்ஸ் டு ஒன் ஸ்லாப்னு போடுறதும், உண்மையான தமிழன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதும், உண்மையான இந்தியன்னா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதம் தான் சார். மொழி பற்று தேசப்பற்றில் பண்ணுறதெல்லாம் எப்படி சார் டெரரிசம் ஆகும்? பாம்பிளாஸ் பண்ண டெரரிஸை கேட்டப்போ கூட அவனும் மொழி பற்று தேசப்பட்டிருந்தாயே சொன்னான். படத்துக்குள்ளே ஓடுற தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிற்காதவனை அடிக்கணும்னு சொல்கிறது என்ன மாதிரியான மனநிலை சார்? தேசிய கீதம் ஓடனா எந்திரிச்சு நிற்கணுன்றது காமன் பிஹேவியர். அது படத்துக்குள்ளே ஓடனானா வெளியே ஓடனா என்ன? எப்படி எப்படி? படத்தில் எம்ஜிஆரோட கத்தி கீழே விழுந்துருச்சுன்னு வெளியே வந்து டிவி மேலே அருவாளை வீசின வடிவேலுக்கும் படத்துக்குள்ளே ஓடுற தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிற்கிற உங்களுக்கும் என்னப்பா பெரிய வித்தியாசம்? எல்லா விஷயத்துக்கும் ஒரு கோணம் மட்டும்தான் இருக்க முடியுங்கிற நினைப்பை முதல்ல மாற்றிங்க. அந்த ஃபோட்டோ பாருங்கள், இது 1993 சூடானில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபேமஸான ஃபோட்டோகிராஃப். 1993 சூடான் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃப் கெவின் கார்ட்டர். Eagle with the girl gets the Pulitzer award. இந்த போட்டோகிராஃப் வந்து ஃபேமஸ் போட்டோகிராஃபர் கெவின் கார்ட்டர் அவர் எடுத்திருக்காரு. 1994 இந்த போட்டோகிராஃப்க்கு புலிட்சர் பிரைஸ் ஒன்னு வாங்கியிருக்கா சார். ஆனா இந்த போட்டோகிராஃப் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். சாரி சார். இட்ஸ் ஓகே. இந்த போட்டோக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வந்துச்சு. இந்த போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அவர் அங்கேருந்து போயிட்டதாகவும் அந்த கழுகு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு தனக்கு தெரியாதுன்னு கார்ட்டர் சொல்லிட்டார். ஒரு குழந்தையோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அவர் போயிட்டாருன்னு அவர் மேலே பெரிய கான்ட்ரவர்சி. இதோட உச்சமாக அவர் டிப்ரெஷனுக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஓகே அமுதன், இப்போ சொல்லுங்க, அவர் இந்த ஃபோட்டோவை எடுத்தது சரியா தப்பா? வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? ஒரு குழந்தையோட உயிரா ஃபோட்டோகிராஃபியானா குழந்தையோட உயிர் தான் சார். அப்படி இல்லை முதன், இந்த ஃபோட்டோகிராஃபினால தான் சூடனில் அப்படி ஒரு பஞ்சம் நிலவுனதே தெரிய வந்துச்சு. மொத்த மனித இனத்துக்கே அந்த பஞ்சத்தை பற்றிய ஒரு பயத்தை உருவாக்குச்சு. நமக்கு இந்த சூடல் வந்துடக்கூடாதுன்னு எல்லா நாடுகளும் தங்களை தற்காத்துக்க உதவியிருக்கு. இந்த ஆங்கிளை பார்க்கும்போது ஒரு 100 கோடி பேரையாவது இந்த ஃபோட்டோகிராஃப் காப்பாற்றியிருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வெவ்வேறு கோணங்கள் இருக்குங்கிறத பற்றி நம்ம சங்க இலக்கியத்திலேயே ஏகப்பட்ட பாட்டு இருக்கே. நச்சினார் கிணியார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நச்சினார் கிணியார், சம்திங் வெண்ட் ராங் சார். தெரியல, நீங்கள் எல்லாருமே மொத்தமாக ஒரு டேட்டா பேஸாக தான் இருக்கீங்க. சுயம் ஒன்று இல்லாமையே போயிடுச்சு. இந்த பாருங்க முதன், இது ரொம்ப சின்ன ஆஃபீஸ்ப்பா, வெறும் 8000 தான் சம்பளம். ஆனால் இங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுயம்னு ஒன்று இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சாரி அபுதன். தேங்க்யூ சார். ஐடென்டிஃபைங் லொகேஷன். You are currently at Kindy, approximating your location to 200 meters. You are at Kindy bus stop. Possible buses on your route: 70C, D70, B70, C70, A70, 170C. The next bus will arrive at 5 meters. Stops of heavy and light vehicles. Auto rickshaws. There is no audio. 5 meters away from parking.
Recording about your memory from your current location for the past 2 months. Travel options are unable to predict your destination. Friends, where would you like taxi for sure and set your destination? மச்சி, டிவைஸை குடுறா. டேய், டிவைஸை குடுறா. சரி, இன்டர்வியூ போனியா? என்னாச்சு உனக்கு? என்ன, ஆண்டவரே கூட இருந்தார்ல, கண்டிப்பாக வேலை வச்சிருக்கோம். ஸ்ருதி, மீட் பண்ணலாமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்ருதி, நான் லைஃப்பில் எப்போவும் மற்றவங்களை ஃபாலோ பண்ணியே பழகிட்டேன். ஸ்ருதி, நாலு பேர் சிரிச்சாங்கன்னா எதுக்குன்னே தெரியாமல் நானும் கூட சேர்ந்து சிரிச்சிருவேன். ஒரு நாலு பேர் கோவப்பட்டாங்கன்னா எதுக்குன்னே தெரியாமல் நானும் சேர்ந்து கோவப்பட்டுருவேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு க்யூவில் நின்னேன், அது இன்ஜினியரிங்கில் போய் முடிஞ்சது. எனக்கு இன்ஜினியரிங் சுத்தமாக செட் ஆகலை. மறுபடியும் இன்னொரு க்யூவில் போய் நின்னேன், அது மீடியாவில் போய் முடிஞ்சது. நானும் எப்படியாச்சும் சக்சீட் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஆனால் நேற்று தான் தெரிஞ்சது, இத்தனை நாளாக எனக்கு என்ன வருங்கிறது கூட தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். இதனால் நான் வாழ்ந்த வாழ்க்கையே தப்புன்னா, அந்த டைமில் நான் உன்னை லவ் பண்ணது கூட தப்பு தானுன்னு தோணுது. ஸ்ருதி, ஸ்ருதி, ஃபஸ்ட்டு என்ன அனலைஸ் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸ்ருதி, நான் என்ன அப்பா கிட்ட வந்து பேசுகிறேன்.